கரண்ட் இல்லாத காலத்துலலாம் வந்துட்டு அதில் சொல்கிறது அந்த அச்சு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அச்சை வச்சே வந்துட்டு பேப்பர்லாம் வந்து தயாரிக்கிறது, அதே மாதிரி பல மாவட்டங்களுக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸில் போட்டு அனுப்புறது, எல்லாமே இவரே இறங்கி வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நிறைய இடத்துல அந்த அமைப்புகள் வச்சு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத செய்கிறதுக்கு வந்து ஒரு முதல் ஆளாக வந்து நிற்கிறவர் நம்ம ஐயா ஆதித்யநாத், சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள்ன்றத நம்ம பெருமையாகவே சொல்லிக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம சென்னை, மதுரை, சேலம் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஐயா முன்னெடுத்து செஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்னும் பல மாநிலங்கள்லையும் சரி, அதுக்கப்புறமா பல நாடுகள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தந்தி பேப்பர் அப்படின்றது கொண்டு போய் சேர்றதுக்கு அந்த தந்தி செய்திகள் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அது ஐயா இடத்த முன்னெடுப்பினால தான். வணக்கம், இது பக்க தெரிவு, நான் உங்கள் இசைக்கு. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம சிவந்தி ஆதித்யநாத் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஏன்னா இன்னைக்கு அவரோட நினைவு நாள், அதனால் இந்த காணொலியில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. ஐயா ஆதித்யநார் மற்றும் கோவிந்தமால் அவர்களுக்கு பிறந்த புதல்வன் தான் வந்துட்டு நம்ம சிவந்தி ஆதித்யநார். அதான் இளைய மகனாகிய சிவந்தி ஆதித்யநார் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல சாதனைகள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த சிவந்தி ஆதித்யநார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ஊடகத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். தந்தி அப்படின்னு தினத்தந்தி அப்படின்ற ஒரு செய்தி பேப்பர் வந்துட்டு அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 24 செப்டம்பர் 1936 வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் பிறந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ராமகிருஷ்ணா பள்ளியில் வந்துட்டு படிக்கிறாப்பில். இவர் பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் கல்லூரி படிப்புக்கு வந்துட்டு போகிறாரு. கல்லூரி படிப்பு வந்துட்டு 1956 வந்துட்டு இவர் முடிக்கிறாரு. முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசியில் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் வந்துட்டு அவர் தான் வந்து ஒரு முன்னணி மாணவராக வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாக்கி டீமோட ஒரு கேப்டனாக இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் குத்துச்சண்டை வீரராக வந்துட்டு இருக்கிறாப்புல ஒரு 2 பதக்கங்களும் வந்துட்டு வென்று கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னோம்னா 1959 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் நிர்வாக பொறுப்பை வந்துட்டு ஏற்றுக்கிறாரு. நம்மளோட தந்திக்கு வந்துட்டு அதான் சொல்கிறது தந்தியில் வந்துட்டு உள்ளே வந்து சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாறுதல் கொண்டு வராப்புல 23 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா மாலை முரசு அப்படின்றது நெல்லையில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு செய்தி பத்திரிகை, மாலையில் ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து நம்ம சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் வந்து பண்ணுறாப்புல. அவர் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதை சொல்கிற கரண்ட் இல்லாத காலத்துலலாம் வந்துட்டு அதில் சொல்கிறது அந்த அச்சு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அச்சை வச்சே வந்துட்டு பேப்பர்லாம் வந்து தயாரிக்கிறது, அதே மாதிரி பல மாவட்டங்களுக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸில் போட்டு அனுப்புறது, எல்லாமே இவரே இறங்கி வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம் இவரை பற்றி. ஏன்னா ஐயாவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குடை வள்ளல் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு குடை வள்ளல் அப்படின்னம்னா ஒரு விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தெய்வ செயலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு என்ன சொல்கிறது பல பேருக்கு உதவி செய்கிறதில் வந்து ஒரு முதல் கரமாக வந்து இருக்கிறது ஐயா சிவந்தி ஆதித்யநாரோட கரங்களாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நெல்லை மாவட்டமும் திருச்செந்தூர் மாவட்டமும் சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பல மன்றங்கள் வந்துட்டு அவர் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல நடிகர்களுக்கு வந்து நடிகர் சங்கம், அதாவது நடிகர் மன்றம்லாம் வந்துட்டு இருக்கும். ஐயா ரஜினி அவர்களுக்கு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு, பிரபு அவர்களுக்கு, இந்த மாதிரி பல இருக்கும். ஆனால் நாடு முழுக்க ஏகப்பட்ட இடத்துல வந்து ஐயா சிவந்தி ஆதித்யநாத் அவர்களுக்கு தான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மன்றம் அப்படின்ற சிவந்தி ஆதித்யநாத் மன்றம் அப்படின்னு நற்பணி மன்றம் அப்படி வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல அந்த அமைப்புகள் வச்சு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத செய்கிறதுக்கு வந்து ஒரு முதல் ஆளாக வந்து நிற்கிறவர் நம்ம ஐயா ஆதித்யநாத் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள்ன்றத நம்ம பெருமையாகவே சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் அதான் சொல்கிறது நீங்கள் நிஜமாகவே வந்துட்டு நெல்லை மாவட்டத்துலேயும் சரி, திருச்செந்தூர் மாவட்டத்துலேயும் பேசி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டம் சைடெலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐயா சிவந்தி ஆதித்யநாத் நற்பணி மன்றத்தில் வந்து என்னென்னலாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க, ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கும், ஒரு கல்யாணம் நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருப்பாங்க,
திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மண்டபங்கள் கட்டி கொடுத்ததா இருந்து சொல்லிட்டோம். அப்புறம் அந்த தேர்களாக இருக்கட்டும், அப்புறம் தங்க மயில்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஐயா சிவந்தி ஆதித்யநாத் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு 1960 வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தந்தியோட ஒரு மிகப்பெரிய ஹையர் பொசிஷனில் வந்துட்டு அவர் உட்கார்றாப்புல உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவருக்கு திருமணமும் வந்துட்டு ஆகுது. நம்ம ஐயா காமராஜர் ஐயாவோட தலைமையில் வந்துட்டு அவருக்கு திருமணமும் ஆகுது. நம்மளோட திருச்செந்தூர் முருகனோட கோயிலில் வந்துட்டு அதான் நம்மளோட கடவுளாகி அவர் முன்னாடியே வந்து பண்ணணும் அப்படின்றது அவர் வந்து அங்கே கல்யாணமும் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தைகளும் வந்துட்டு பிறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு தந்தியை வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னெடுத்து கொண்டு போகிறாரு அப்படின்னா பல இடங்களில் வந்து கொண்டு போகிறாப்புல. இவர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையுமே கிடையாது. ஆதித்யநாத் ஐயாவது வந்துட்டு அன்றைக்கி ஒரு கட்சியில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு நாம் தமிழர்ன்ற ஒரு அமைப்பும் வச்சுருந்தாப்புல. அதுக்கப்புறமா இவர் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களோடு வந்துட்டு எப்பயுமே ஒரு தொடர்பில் இருப்பார். இவருக்குன்ற ஒரு தனி அங்கீகாரமும் மரியாதையும் எல்லா ஒரு மிகப்பெரிய தலைவர்கிட்டையும் இருக்கும். ஏன்னா ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான பத்திரிகை தளம் அப்படின்றது தந்தி. அதை ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிகை தளம் அப்படின்றது நம்ம தினத்தந்தி அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எல்லா ஒரு விஷயத்துலையுமே எல்லா ஒரு தளத்துலையுமே வந்துட்டு அவங்க எப்பயுமே அவங்களோட பங்களிப்பு இருக்கும். அதுக்கப்புறமா தந்தி அதோட அப்டேட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னம்னா நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு செய்தித்தளத்திலே இருந்துட்டோம், நம்ம இனிமேல் ஊடகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க சொன்ன அந்த அரசியல் வாக்கெடுப்புகள் அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தந்திக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்துட்டு நம்ம மத்திய அரசால் வந்துட்டு கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு நடுநிலையான சேனல் ஒரு நல்ல கருத்து கணிப்பு வந்து சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அரசியல் தளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், அவங்க சொன்ன கருத்து கணிப்பு வந்து சரியாக இருந்தது, அவங்க செய்திகள் எல்லாமே அருமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பட்டங்களும் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னம்னா ஆதித்யநாத் அவர்களோட கட்டமைச்ச அந்த தினத்தந்தி அப்படின்ற அந்த அமைப்பு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாலை முரசாக இருக்கட்டும், இந்த மாதிரி தினத்தந்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல செய்திகள் எல்லாமே வந்து செய்தித்தாள்களை வந்து சிறப்பாக இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐயா தான். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம சென்னை மதுரை சேலம் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஐயா முன்னெடுத்து செஞ்சதுக்கப்புறமா தான் இன்னும் பல மாநிலங்கள்லேயும் சரி அதுக்கப்புறமா பல நாடுகள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தந்தி பேப்பர் அப்படின்றது கொண்டு போய் சேர்றதுக்கு அந்த தந்தி செய்திகள் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அது ஐயா எடுத்த முன்னெடுப்புனால தான். அதனால் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய நற்பணிகள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான அவரோட முழுக்க முழுக்க உழைப்பு தான். இன்ன வரைக்கும் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னம்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பான செயல்கள்லாம் வந்து அவர் செஞ்சுருக்காரு. நிறைய விஷயங்கள் அது என்ன சின்னையா அப்படின்னு எல்லாராலையும் அன்பாலே என்றைக்குமே அழைக்கப்பட்டவர் தான் அவர். அவர் அதுக்கப்புறமா மறைந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 19 ஏப்ரல் 2013 அப்படின்றவர் தான் வந்துட்டு அது அவர் வந்து இயற்கை எழுதினார். அதனால் அன்னைக்கு தான் அவரோட மறைவு நாள். அதனால தான் இன்றைக்கி தான் அவரை பற்றி அதுக்காக பேசுகிறேன். அதனால் ஐயாவை பற்றி பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இத்துடன் உங்களுக்கு வெளிப்படுவது உங்கள் இசைக்கு நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.